ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுகுணாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மஞ்சள் பால். இது சளி இருமலை போக்கக்கூடிய அருமையான ட்ரிங்க்குங்க. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மஞ்சள் பால் செய்கிறதுக்கு ஒரு சின்ன உரலில் ஒரு ஏழு பல் பூண்டு பல் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடாதீங்க, நம்ம ஒன்று ரெண்டாக தான் தட்டணுங்க. உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்குங்க. இப்போ தட்டி வச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்குறோம், இதில் பால் காய வச்சுக்கலாங்க. நான் 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக நம்ம தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாலை நல்லா கொதி வர வரையும் நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வர டைமில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் சேர்த்துன உடனே வந்து நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிங்க. இப்போ நம்ம பால் வந்து 1/2 டம்ளர் அளவு ஊற்றிருக்கிறோம். பால் நல்லா சுண்டி நம்ம வந்து 1 டம்ளர் அளவு வர வரையும் நல்லா காய வச்சுக்கணுங்க பாலை. பால் நல்லா சுண்டிக்கிட்டு இருக்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிங்க. குழந்தைங்க குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகோட அளவு வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கிங்க. பால் சுண்ட சுண்ட அடி பிடிக்குங்க, அதனால் விஸ்கோ இல்லை கரண்டியை வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நீங்கள். இப்போ மிளகு போட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம நாட்டு சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரையும் நம்ம விஸ்கில் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஞ்சள் பால் ரெடியாகிடுச்சு. இப்போ வேக வச்ச பூண்டை வந்து இதில் டம்ளரில் சேர்த்திக்கலாம். இப்போ மஞ்சள் பாலை வந்து டம்ளரில் ஊற்றிக்கலாங்க. நம்ம வேக வச்ச பூண்டையும் சேர்த்தி தான் நம்ம சாப்பிட்ணுங்க. அதனால தான் வந்து நான் வீடியோவில் தனியாக காமிச்சேன் டம்ளரில் போடும்போது. அதே மாதிரி பாலையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணக்கூடாதுங்க, அப்படியே தான் குடிக்கணும், அதுதான் நல்லதுங்க. அவ்வளோதாங்க, சளி இருமலை போக்கக்கூடிய மஞ்சள் பால் ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.